இந்த பதிவில் நாம் சிவாஜி எம்ஜிஆரோட நட்பு பற்றி பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் சிவாஜி எம்ஜிஆராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையே ஆழமான நட்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் என்னதான் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் இவர்கள் இருவருமே ரொம்பவும் நட்பாக தான் இருந்திருக்காங்க இப்படி ஒரு நட்போடு இருப்பதற்கு இந்த இரு மா மேதைகளும் திரும்ப பிறந்து தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் சினிமாவில் நுழையிறது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான காரியங்க இப்போ போல் டைரக்ட் செலெக்ஷன்லாம் அந்த காலத்தில் கிடையாது இப்போ வராங்க செலக்ட் பண்ணுறாங்க டக்குன்னு எடுத்துடுறாங்க ஹீரோ ஆக்கிடுறாங்க அந்த காலத்திலலாம் நீங்கள் சினிமாவில் நுழையணுன்னா அதுக்கு நுழைவு வாசல் வந்து நாடக மேடைதான் அந்த நாடக மேடையில் நீங்கள் நடித்து நடித்து புகழ்பெற்ற பிறகு தான் நீங்கள் சினிமாவில் என்ட்ரியே ஆக முடியும் மங்கள கான சபா அப்படின்னு ஒரு நாடக கம்பெனி அந்த காலத்தில் இருந்தது அதில் தான் ஆரம்பத்தில் சிவாஜி சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருந்திருக்கார் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு சரிவர நிகழ்ச்சிகள் எதுவும் அந்த நாடக சபைக்கு கிடைக்கலை எனவே இந்த குழு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்கு குழுவில் எல்லாம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் ரொம்ப பட்னியாக இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு மங்கள கானசபா நாடக குழுவை தாம் வாங்கி சென்னையில் வால்டேஸ் ரோட்டில் ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அப்போது அதே தெருவில் இவர்களுக்கு எதிர்த்தாப்பில் உள்ள மண்டபத்தில் எம்ஜிஆர் தங்கியிருந்திருக்கார் அப்போது எம்ஜிஆர் திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு ஆனால் எம்ஜிஆர்லாம் உடனேலாம் ஹிட் ஆகலாங்க ரொம்ப நம்ம சொல்கிறோம் எம்ஜிஆருக்கு என்ன அவர் முதலமைச்சராக இருந்தார் அவர் அப்படி நடித்தார் அப்படி சேர்த்துருக்காரு சொத்து எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு வறுமையில் இருந்திருக்காரு கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருக்காரு அந்த மா மேதைகளோட கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நம்மளோட கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லைங்க பதினேழு ஆண்டுகள் போராடியதற்கு பிறகுதான் அவருக்கு கதாநாயகனோட வாய்ப்பே கிடச்சிதான் அப்போ பாருங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அப்போ என்ன செஞ்சிருக்காரு இந்த என்எஸ் கிருஷ்ணனே எம்ஜிஆருக்கு சிவாஜியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இப்போ இவர் தான் சிவாஜிப்பா இவர் தான் எம்ஜிஆர்ப்பா அந்த ஒருத்தர் அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காரு அப்போ சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்தார் இல்லையா அப்போ என்ன பண்ணுவார் வேடத்தில் நடித்து முடிச்சுட்டு சினிமாவில் போய் நடித்து முடிச்ச உடனே வருவாராம் வந்த உடனேயும் சிவாஜி வந்து அப்போது சாப்பிடாம உட்காந்துருப்பாராம் உட்காந்துருந்தவனே இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே இப்போ என்எஸ் கிருஷ்ணன் மூலமாக ஸோ அவர் என்ன பண்ணுவாராம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவாராம் சிவாஜி வந்து எம்ஜிஆர் அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாரான் அண்ணே அண்ணே அப்படின்னு தான் கூப்பிடுவாரான் சில நாட்கள் எம்ஜிஆர் எப்போ வருவார் நமக்கு சாப்பாடு வாங்கி தருவார்ன்னு சொல்லி இவர் சிவாஜி காத்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் கூட இருந்திருக்கான் பாருங்க சிவாஜியும் பெரியாலாயிட்டேன்னு சொல்கிறான் அவரும் வறுமையிலேருந்து தான் இருக்காரு இவங்களோட வறுமையெல்லாம் பார்க்குறப்போ இந்த காலத்தில் சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருந்தா கூட எல்லாம் என்ன பண்ணுறாங்க வேண்டாத வேலைகள் எல்லாம் சில வீட்டில் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு அதற்கு தான் இவங்க எல்லாம் முன்னுக்கு வந்திருக்காங்க சில வருடங்கள் போனதான் அதுக்கு பிறகு சிவாஜி வந்து பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார் அது ஹிட் ஹிட்டாச்சு தமிழ் சினிமாவை ஒரு புரட்டு புரட்டி போட்டதுன்னு கூட சொல்லலாம் அதில் இவரோட வசனம் பயங்கர பிரசித்தமான வசனம் அப்படி விடாமல் ஒரு வசனம் பேசுவார் அதுக்கு பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் பிச்சுக்கிட்டு போச்சு தேட்டரில் எல்லாம் சிவாஜி மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார் இந்த பராசக்தி படத்துக்கு பிறகு அவருக்கு நிறைய படங்கள் புக்காச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாள் பண்ணோடனே அதாவது ஒரே நேரத்தில் அவருக்கு வந்து பத்து படங்கள் புக் அந்த பத்து படங்களில் நடிப்பதற்கு சிவாஜி புக்காக இருந்தாரா இந்த நேரத்தில் பார்த்து எம்ஜிஆருக்கு ஒரு படம் கூட இல்லை அவர் கொஞ்சம் ரொம்ப சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிட்டு இல்லையா அதுக்கப்புறம் வந்து பெரிய வேடங்கள் எதுவும் கிடைக்கல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு இதை அறிஞ்சோன்னே சிவாஜி மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கு என்னடா இது நமக்கெல்லாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார் இவர் இப்படி நமக்கு கஷ்டப்படுறாருன்னு சொல்லி மனசில் நினச்சிருக்காரு அதுக்கு பிறகு தனக்கு வந்த மலை கள்ளன் அப்படிங்கிற பட வாய்ப்பை என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் எம்ஜிஆர் வந்து இந்த விடத்து நல்லா செட் ஆகும் அவருக்கு அவரை நீங்கள் நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசு பண்ணிவிட்டு பண்ணியிருக்காரு எம்ஜிஆரை தொடர்பு உண்டு இதில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவரும் சரின்னு சொல்லி நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து ஒரு சரியான பிரேக்கை கொடுத்தது எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் அவர் நடித்ததுக்கு அப்புறம் சினிமா வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அந்த படம் வந்து எம்ஜிஆருக்கு அமைஞ்சிது இந்த படம் அந்த காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோட எம்ஜிஆரை வந்து ஒரு புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் இரு மாமேதைகளும் இப்படி இடையே தொழில் போட்டு இருந்தால் கூட ஒருவருக்கு ஒருவர் நல்லா உதவிக்கிட்டு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கூண்டு கிளிங்குற ஒரே ஒரு படத்தில் நடித்தாங்க அதுக்கு அந்த படத்தில் எனக்கு ஒரு ரூபாய் சம்பளம் கொடுத்தால் மட்டும் போதும் அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னாராம் அந்த அளவுக்கு சிவாஜி கிட்டே அவரோட நட்பு வந்து ஆழமாக இருந்திருக்கு அதற்கு பிறகு அடிக்கடி என்ன பண்ணுவாராம் எம்ஜிஆர் சிவாஜி வீட்டுக்கெலாம் போவாராம் அங்கே போய் அவங்க வீட்டில் வச்சுருக்க அந்த மீன் குழம்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் முதலமைச்சர் ஆன பிறகும் அவர்களோட அண் அன்பும் நட்பும் அப்படியே தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கூட அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கிளாஷ் வந்து ஆகவே இல்லையா திரும்ப ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கக்கூடாதான்னு கேட்டப்போ கூட எம்ஜிஆர் என்ன சொன்னாராம் ரெண்டு பேருமே இப்போ வந்து தனித்தனியாக நடிச்சுட்டு நல்லபடியாக இருக்கும் சேர்ந்து நடித்தா எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் ரசிகர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் ஏற்படும் நான் நினைக்கிறேன் அதனால தான் நாங்கள் சேர்ந்து நடிக்கலை அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்கார் சினிமா துறையில் இந்த இரு பெரும் நடிகர்கள் போன்ற நட்பு பாராட்டை அந்த நடிகர்கள்தான் மீண்டும் பிறந்து வர வேண்டும் அப்படின்னு இன்றைக்கும் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு இருக்க அளவுக்கு அவர்களுடைய நட்பு அவ்வளவு ஆழமாக இருந்திருக்கு அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்திருங்க டட்டா பாபாய்